ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. வேதமை வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் திரும்பாதவருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோவில் வேதமை வெளிச்சம் 11 கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலையும் வேதமை வெளிச்சம் 12 கேள்வியோடும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். புதிதாக யாராவது இந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினால் வேதமை வெளிச்சம் முதல் வீடியோவை பாருங்கள். அதில் உள்ள நம்முடைய விதிமுறைகளை பற்றியும் அறிந்து கொள்ளுங்கள். வேதமை வெளிச்சம் 11 கேள்வி, ஆசரிப்பு கூடாரத்தின் பல பெயர்கள் என்ன? அதாவது ஆசரிப்பு கூடாரத்தின் பல பெயர்கள் என்ன? அதற்கான பதில்கள்: 1. ஆசரிப்பு கூடாரம், யாத்திராகமம் 33:17. 2. கூடாரம், யாத்திராகமம் 26:9. 3. கர்த்தருடைய கூடாரம், 1 Kings 2:28. 4. கர்த்தருடைய வாசஸ்தலம், யாத்திராகமம் 39:32. 5. சாட்சியின் கூடாரம், எண்ணாகமம் 9:15. 6. பரிசுத்த ஸ்தலம், யாத்திராகமம் 25:8. 7. கர்த்தருடைய ஆலயம், 1 Samuel 7:7. இந்த கேள்விக்கு யாருமே பதில் அனுப்பவில்லை. ஆனாலும் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது வேதமை வெளிச்சம் 12 கேள்வியை பற்றி நாம் பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரத்திற்குள் இருக்கும் முக்கிய பொருட்கள் என்னென்ன? அதாவது ஆசரிப்பு கூடாரத்துக்குள் இருக்கும் முக்கிய பொருட்கள் என்னென்ன? இதற்கான பதிலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னுடைய நம்பருக்கோ அல்லது இமெயிலுக்கோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பதில்கள் காத்திருக்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துகள் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.